வியூகம் முகநூல் தொலைக்காட்சியினூடாக ஒரு விசேட நேரடையினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். வியூகம் டிவியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நேரடி நிகழ்ச்சி போட்டிருந்தோம். தனுஷ் சார் அவரோட, வியூகத்தோட பணிப்பாளரோட, நாடு பூராவும் 25 மாவட்டத்துக்கு நாங்கள் விசிட் செஞ்சு நிகழ்ச்சி செய்கிறதாக சொல்லியிருந்தோம். அதில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். என்கிட்ட நிறைய ரசிகர்கள் பொத்துவில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிறதால அங்கே போய் நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிங்கன்னு தவிர்க்க முடியாத காரணத்தால் வியூகம் பணிப்பாளர் தனுஷ் சம்சுதீன் அவர்கள் இந்த நேரடி நிகழ்ச்சிக்கு வர கிடைக்கல. அதனால் நாங்கள் தயிர் சேட்டி சேனலுக்காக நிறைய இடங்களுக்கு போய் நிறைய வீடியோக்கள் செஞ்சிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது பொத்துவில்ல என்ன இடம் சார் இது? பொத்துவில் ஆத்திமுனை. ஆத்திமுனை ஒத்துவில்ல ஆத்திமுனை அப்படிங்கிற இடத்துல ஒரு மிக முக்கியமான சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு வேலை திட்டம் நடக்கிறதாக எங்களுடைய நண்பர், ஊடகத்தில் நண்பர், கிழக்குவான் அமைப்பினுடைய தலைவர் ஷியாத் பிரதர் கோல் பண்ணி சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதேசத்துக்கு ஒரு மையவாடி என்பது நீண்ட கால தேவையாக இருந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட யுத்த காலத்துக்கு முதல்லிருந்து இங்கே நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குடியேற்றங்கள் இல்லாமல் போய் மறுபடியும் வந்து சுனாமி காலங்கள்லேயும் அந்த மாற்றீடுகள்லாம் நடந்திருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ரியை நாங்கள் தயிர்ச்சட்டு சேனலுக்காகவும் எடுத்திருக்கிறோம். அதை உண்ட ஸ்பொட்டில் நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே விசேட நேரடி ஊடாக வந்திருக்கிறோம். இது சம்மந்தமான ஏராளமான தகவல்களை வழங்குறதுக்காக கிழக்குவான் அமைப்பினுடைய தலைவர் ஷியாத் அவர்கள் வருகிறந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிழக்குவான் வலையமைப்பினுடைய செயலாளர் அப்துல் மலிக் சார் அவரும் வந்திருக்கிறார். எஸ்பிஹெச்ஐ சார் அவரும் வந்திருக்கிறாரு. இப்போ என்ன விஷயம்னா, இந்த காலகட்டத்தில் நமது சமூகத்தில் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு இறுதி கிரியைகளை ஒரு சமூக பொறுப்பாக செய்ய வேண்டியது அவனை சிறந்த முறையில் அடக்கம் செய்கிறது தான். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் செய்கிறது முழு சமூகத்துக்குமே நன்மையாயிடும். அது சரியாக செய்யலாட்டி முழு சமூகத்துக்குமே அது பாவமாக போயிடும். அப்படிப்பட்ட இறுதி கிரியைகள் செய்யக்கூடிய வேலை திட்டங்களில் இந்த இடத்துல, இந்த ஆத்துமுனைங்கிற இடத்துல இருக்கிற வசிக்கிற மக்கள் யாராவது வபாத்தானாங்கண்டா அவங்களை அடக்கம் செய்கிறதுக்கு மிக தொலை தூரத்துக்கு கொண்டு போய் தான் அடக்கம் செய்கிற காலகட்டமாக கஷ்டமான நிலைமையாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு நாங்கள் கேள்விப்பட்டு வரும்போது வார வழியும் வந்து மிகவும் கரடு முரடாக, பாதைகள் கூட சரியான முறையில் செய்யாத அளவுக்கு மிகவும் பள்ளமும் மேடுமாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துலேருந்து நம்ம ஆக்கள் மௌத்தானை எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியும், அப்படி சுமந்து கொண்டு போகக்கூடிய போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து இங்கே ஒரு மையவாடி அமைக்கணும் அப்படின்ற தேவைப்பாடு இருந்தாலும், கிட்டத்தட்ட மிக நீண்ட காலமாக இந்த இடத்துல நாங்கள் நிற்கிற இந்த ஆத்துமுனைங்கிற பிரதேசத்தில் வந்து 18 மையவாடி கிட்டத்தட்ட மையத்துக்களை வந்து ஜனாசாக்களை வந்து அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி அடக்கம் செஞ்சும் கூட என்ன நடந்திருக்குன்றா, சுற்றி முற்றி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்றா நாங்கள் சுற்றி காட்டலாம். இங்கே வளர்ச்சி வந்து காடும் புல்வெளியும் வெட்டவெளியும் அப்படியாக இருக்கிறதால இங்கே யானைகள், நாய்கள், பன்றிகள் போன்ற விலங்குகள் எல்லாம் வந்து இந்த மையத்தில் அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்களை தோண்டி புதைத்து அதை வந்து சீர்குலைக்கிற வேலைப்பாடுகள், நஜீசான வேலைகள்லாம் நடக்கிறதாக கேள்விப்பட்டு, அந்த வேலைகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் இந்த மதில் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்காக இந்த மையவாடியை சிறந்த முறையில் கட்டமைப்பு செய்யணுங்கிறதுக்கான சுற்று மதில், அதுக்கான வேலைப்பாடுகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த சுற்று மதில் சம்பந்தமாகவும் இந்த மதிலுக்கான வேலைப்பாடுகளுக்கு எந்த மாதிரியான வேலை திட்டங்களை கிழக்குவான் ஊடக வலையமைப்பினூடாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சம்பந்தமாக அது செயலாளர்களுக்கு பூர்ணமான விளக்கத்தை தருவதற்காக அப்துல் மலிக் சார் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வேலை திட்டத்தை பற்றி சொல்லுங்கள். இதுவரைக்கும் இந்த வேலை திட்டத்துக்காக நீங்கள் என்னென்ன முன்னெடுப்பு செஞ்சுருக்கீங்க, மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஆதரவுகள், எந்த மாதிரியான உதவிகள் வந்திருக்கு, இனியும் என்னென்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறத பூர்ணமாக எங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாம் இப்பொழுது இருக்கின்ற இடம் பொத்துவில் அருகம்பே சுற்றுலா பிரதேசத்திலே P5 கிராம நிலதாரி பிரிவிலே ஆத்திமுனை என்கின்ற மையவாடி நிலத்திலே தான் நாங்கள் இப்பொழுது நின்று பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆத்திமுனை என்கின்ற பிரதேசம் கிட்டத்தட்ட 186 குடும்பங்களை கொண்டது. மாத்திரமல்ல 1200 பொதுமக்கள் இங்கே வசிக்கிறார்கள். சுனாமிக்கு முன்னரும் கூட, யுத்த காலங்களிலே கூட இந்த பிரதேசம் மையவாடியாக அடையாளப்படுத்தப்பட்டு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல முக்கியஸ்தர்களால் இந்த இடம் ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 18 ஜனாசாக்கள் இந்த பிரதேசத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்திலே காடு, அதே போன்று களப்பு, அருகம்பைய களப்பு, சுற்றுப்புறம் அந்த சூழல் இருக்கின்ற அமைப்பின் காரணமாக இங்கே அடக்கப்படுகின்ற ஜனாசாக்களை நாய், பன்றி, யானை போன்ற விலங்கினங்கள்
துவம்சம் செய்கின்ற காரணத்தை நாங்கள் கண்ணால் கண்ணுற்று இந்த பிரதேசத்திலே இந்த மையவாடிக்குரிய சுற்று மதில் ஒன்று அமைக்க வேண்டும் என்று இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற கிழக்குவான் ஊடக வலை அமைப்பின் மக்கள் முன்னேற்ற இளைஞர் அமைப்பாகிய நாம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் அவர்கள் மூலம் இப்படி ஒரு சுற்று மதில் அமைக்க வேண்டும், இந்த ஜனாசாக்கள் விலங்கினங்களால் துவம்சம் செய்யப்படுகிறது என்று கூறியதற்கு இணங்க நாங்கள் பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் அவர்களை சந்தித்து இந்த மையவாடிக்கு சுற்றுமதில் அமைக்க வேண்டும், அந்த பணியில் நாங்கள் இறங்கப் போகிறோம் என்று கூறி, அது மாத்திரமல்ல முன்னாள் தவிசாளர் அவர்களிடமும் நாங்கள் இந்த மையவாடிக்குரிய சுற்றுமதில் செய்யப்போகிறோம் என்று கூறி அவர்களது ஆலோசனை அறிவுரையின் பேரில் கடந்த 3ஆம் தேதி 11ஆம் மாதம் இந்த சுற்றுமதிலுக்கான வேலைத்திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களது இளைஞர் குழுவினர் வீடு வீடாக சென்று இன்று வரையும் கிட்டத்தட்ட 750,229.75 ரூபாய் வீடு வீடாக சென்று அறவிடப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல இந்த சுற்று மதிலானது கிட்டத்தட்ட 1,200 அடிகளை கொண்டது. அந்த அடிக்கல் நடுவதற்காக நாங்கள் இந்த ஊரில் இருக்கின்ற மூத்த உலமாவான ஏஎல்எம் காசிம் மௌலவி மதனி அவர்களை அணுகி, அவரும் சுகீனமாக இருக்கின்றார், நடக்க முடியாது, பிரயாணம் செய்ய முடியாத நிலையிலும் இந்த இடத்துக்கு நீங்கள் வருகை தந்து இந்த அடிக்கல்லை நட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதற்கு அமைவாக அவர் இங்கு வந்து இப்பொழுது 3-4 நாட்களுக்கு முதல் இங்கே இருக்கின்ற மதிலுக்கான அடிக்கல்லை நட்டு வைத்தார். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு அவர் 2 லட்சம் ரூபாய் பணத்தை எங்களுக்கு தந்திருந்தார். அதற்கு முதல் நாங்கள் உண்டியல் வசூல் வீடு வீடாக செல்லுகின்ற பொழுது அவருடைய இடத்துக்கும் சென்றிருந்தோம். அங்கே அவர் 10,000 ரூபாய் பணத்தை எங்களது உண்டியலில் இட்டிருந்தார். மொத்தமாக எங்களிடம் 950,229.75 ரூபாய் பணம் எங்களது கையில் இருப்பில் இருக்கின்ற வேளையிலே இந்த அடிக்கல்லை நாட்டி தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த சுற்றுமதில் ஒரு பகுதி இப்பொழுது கருங்கல்லால் அத்திவாரமிடப்பட்டிருக்கிறது. இதன் தொடர் வேலைகள் இப்பொழுது 3 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பொத்துவில் கட்டுமான பணியாளர் சங்கத்தின் தலைவர் சகோதரர் ஹுசைன் அவர்களை சந்தித்து இந்த சுற்றுமதில் அமைக்கின்ற பணியிலே ஒரு நாள் நீங்கள் வேலையை இலவசமாக செய்து தர வேண்டும் என்று கூறியதற்கு இணங்க ஒரு நாள் இந்த பொத்துவில் கட்டுமான பணியாளர் சங்கத்தினர் ஒரு நாள் இலவசமாக எங்களுக்கு இந்த மேசன் வேலைகளை செய்து தந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த வேலைகளை செய்து முடிக்கும் வரை அவர்கள் இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் கூறியிருந்தோம். அதற்கு அமைவாக தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களிலே அவர்களது சம்பளத்தை பெற்று அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கருங்கல், அதே போன்று ஆற்று மண், அதே போன்று கிரஷர் கல் இங்கே நாங்கள் கொள்வனவு செய்து இந்த இடத்திலே வைத்திருக்கிறோம். எங்களுக்கு இப்பொழுது இந்த வேலையிலே கம்பி சீமந்து போன்றவை தேவையாக இருக்கிறது. இதுவரையிலும் உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், தனவந்தர்கள், முதலாளிமார்கள் அனைவரும் எங்களுக்கு பண உதவிகளையும் செய்து பொருட்களும் தந்து உதவியிருக்கிறார்கள். முக்கியமாக எங்களுக்கு ஆலோசனை கூறி வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பணியை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுக்கு இப்பொழுது கம்பி சீமந்து ஆகியன தேவையாக இருக்கிறது. இது ஒரு மையவாடி. இந்த பிரதேசத்திலே ஒரு ஜனாசா ஒன்று ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் தான் நடக்க வேண்டும். அதனை தடுப்பதற்காகத்தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வருகின்ற பாதையை பார்த்திருப்பீர்கள். அந்த பாதை பள்ளம் படுகுழியாகவும் கரடு முரடாகவும் சாதாரண ஒரு ஆட்டா மோட்டார் சைக்கிள் கூட செல்ல முடியாத நிலையிலும் இந்த பாதை காணப்படுகிறது. அப்படியானால் சந்தூக்கை தூக்கி கொண்டு 7-8 கிலோமீட்டர் எப்படி செல்லலாம்? சந்தூக்கு சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு ஜனாசா வாகனம் இருந்தாலும் கூட அந்த வாகனம் இந்த பிரதேசத்துக்கு வந்து வர முடியாது. அவ்வாறு கரடு முரடாகவும் பள்ளம் படுகுழியாகவும் இந்த பாதை காணப்படுகிறது. எனவே இந்த பிரதேசத்திலே ஒரு மையவாடி உருவாக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பல முயற்சிகள் எடுத்திருந்தாலும் கூட மிக அண்மை காலத்திலே, அதாவது கடந்த 3ஆம் தேதி கிழக்குவான் ஊடக வலையமைப்பின் எங்களுடைய மக்கள் முன்னேற்ற இளைஞர் குழுவினர் இந்த பிரதேசத்தில் ஓலெவல் படித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை நாங்கள்
அவர்கள் மூலம் அவர்களை நாங்கள் அணுகி இந்த ஜனாசா அடக்குவதற்காக இந்த பிரதேசத்திலே ஒரு மையவாடி ஒன்று அமைக்க வேண்டும் என்றும், அந்த அமைக்கின்ற பணியில் உங்களது கல்விக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்பட்டு விடாமல் இதை செய்ய வேண்டும் என்பதுடன், இந்த இளைஞர்களை நாங்கள் எங்களோடு சேர்த்து கொள்ளாவிட்டால் சில வேளைகளில் இது ஒரு பின்தங்கிய பிரதேசம், சுற்றுலா பிரயாணிகள் இருக்கின்ற பிரதேசம், சில நேரம் மதுபாவனை போதைப் பொருளுக்கு அந்த பிள்ளைகள் அடிமையாகி விடாமல் அவர்களை பாதுகாத்து வீணான கேளிக்கைகள் விளையாட்டுகளிலே அவர்கள் தங்களது பொழுதுபோக்குகளை கழிக்காமல் இந்த நல்ல பணியிலே, அதாவது இது ஒரு ஃபர்லு கிஃபாயா, இந்த ஊரில் ஒரு ஊரில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சிலராவது இதனை மேற்கொண்டு செல்ல வேண்டும். அதை யாருமே செய்யாவிட்டால் ஊரில் இருக்கின்ற அனைவருக்கும் அது பொறுப்பாக கடனாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய பணிப்பாளர் சகோதரர் சியாத் ஊடகவியலாளர் அவர்களது ஆலோசனையின்படி நாங்கள் இந்த பணிக்காக சுற்றுமதில் அமைப்பதற்காக இரவு வேளைகளில், பகல் வேளைகளில், காலை வேளைகளில், வெயிலில், மழையில் நாங்கள் நனைந்து வீடு வீடாக சென்று கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை திரட்டியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, அல்லாவுக்கே புகழனைத்தும். அந்த பணத்தை பொருட்களை வழங்கிய உள்ளூர் சகோதரர்கள், வெளியூர் சகோதர சகோதரிகள், வெளிநாட்டில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள், சிறியவர்கள், மாணவர்கள், ஹாஜிமார்கள், தனவந்தர்கள், ஹார்ட்வேர் உரிமையாளர்கள் நிறையவே அல்ஹம்துலில்லா அவர்களுக்கு அல்லாஹ் நிறைந்த செல்வத்தை கொடுக்க வேண்டும், நிறைந்த பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். அல்லாவுக்காக இவ்வாறு நிரந்தரமான நன்மை கிடைக்கக்கூடிய சதக்கத்துல் ஜாரியாவான இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஈட்டம் பழத்தின் ஒரு துண்டை ஏனும் கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கொரு பாலமாக நாங்கள் செல்வந்தர்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே ஒரு பாலமாக நன்மையை அதிகம் அதிகம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலமாக நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மாத்திரமல்ல, தர்மம் தலைகாக்கும் என்று கூறுவார்கள். அதாவது நாங்கள் செய்கின்ற சதக்காவானது, தர்மமானது கெட்ட கூடாத மரணங்களை விட்டு எங்களை பாதுகாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவ்வாறான சமூக பணிகளிலே இது ஒரு தார்மீக கடமை, எமக்கு இது ஒரு சமூக கடமை. இது அல்லாவுக்காக நாங்கள் இதே சுத்தியுடன் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறோம். குர்ஆனிலே பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இவ்வாறு செலவு செய்கின்ற ஒன்றை 10 மடங்காக்கி, அதை 70 மடங்காக்கி, அதனை 100 மடங்காக்கி, அதனிலும் பல மடங்கு பெரிதாக்கி எமக்கு வழங்குவதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். அந்த வகையிலே எங்களுடைய இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர் குழுவினர் கால்நடையாக வீடு வீடாக கால் கடுக்க கடுக்க பசியுடன் தாகத்துடன் மழையில் நலைந்தும் வெயிலிலும் இவ்வாறு வீடு வீடாக சென்று கடை கடையாக சென்று இவ்வாறு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, அண்மையில் இப்பொழுது எங்களுடைய அடிக்கல் நடப்பட்டு அந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய மூத்த உலமா பொத்துவில் ஏஎல்எம் காசிம் மௌலவி அவர்களை நாங்கள் விரதம் அதிதியாக எடுத்து இந்த அடிக்கல்லை நட்டி வைத்திருக்கிறோம். இன்று 3வது நாளாக இந்த வேலை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது எங்களுக்கு சீமந்து கம்பி போன்றவை தேவையாக இருக்கிறது. நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே மண், அதே போன்று கல், அதே போன்று க்ரஷர் எல்லாம் இங்கே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் அதனை பல மடங்கு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் இந்த மதிலை பார்க்கலாம். தற்பொழுது இது ஒரு பள்ள பிரதேசமாக இருப்பதால், வெள்ளம் வருகின்ற பிரதேசமாக இருப்பதால் இப்பொழுது கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி கட்டியிருக்கிறோம். இன்னும் 2 அடி அத்திவாரம் இடப்பட வேண்டும். அதற்கு மேல்தான் வேலி கட்டப்பட வேண்டும். மாத்திரமல்ல, இது ஒரு பள்ள பிரதேசமாக இருப்பதால் மண்ணிட்டு நிரப்ப வேண்டும். வெளியிலே இருந்து மண் கொண்டு வந்து இப்பொழுது அத்திவாரம் இடப்பட்டிருக்கின்ற இந்த அளவுக்கு மண் கொண்டு வந்து நிரப்பப்பட வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உள்ளூரில் இருக்கின்ற, வெளியூரில் இருக்கின்ற, வெளிநாடுகள் இருக்கின்ற சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், யுவதிகள், தனவந்தர்கள், ஹார்ட்வேர் உரிமையாளர்கள், செல்வந்தர்கள் அனைவரும் இந்த மையவாடிக்கான சுற்றுமதில் கிட்டத்தட்ட 1200 அடி சுற்று மதில் இந்த இடத்தில் அமைக்கப்பட வேண்டும். ஒரு கேட் இடப்பட வேண்டும். தண்ணீருக்கான வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த பொருட்களை வைப்பதற்காக ஒரு பாதுகாப்பு அறை செய்யப்பட வேண்டும். இந்த முயற்சிகள் தற்பொழுது பாருங்கள்,
இப்பொழுது அந்த பாதுகாப்பு அறைக்கான வேலைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தண்ணீருக்கான இந்த இடத்தில் தண்ணீரை பெறுவதற்காக ஒரு முயற்சி என்று நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளிலிருந்தும் உள்ளூர்களிலிருந்தும் சிலர் எங்களிடம் பணத்தை தருவதற்காக நேரடியாக பணம் தந்திருக்கிறார்கள், உண்டியலில் பணம் போட்டிருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஜும்மா பள்ளி, நாங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு வெளியூரில் இருக்கின்ற வெளிநாடில் இருக்கின்றவர்கள் அந்த பணங்களை இட்டு அதற்கான ரிசிட்டை எங்களுக்கு அனுப்பினால் அந்த பள்ளிவாசலில் இருந்து நாங்கள் அந்த ரிசிட்டை காட்டி எங்களுக்கு இந்த மையவாடி சுற்றுமதில் அமைப்பதற்குரிய பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொள்வதோடு, இதுவரையும் எங்களுக்கு பண உதவிகள் பொருள் உதவிகள் செய்த உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வில் பரக்கத் செய்ய வேண்டும், செல்வத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும், நோய் நொடியற்ற வாழ்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சாலிகான தக்குவாதாரியான பிள்ளைகளை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக செலவு செய்கின்ற உள்ளத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து, எதிர்காலத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியையோ அல்லது உங்களது ஆலோசனையையோ அல்லது உங்களது வழிகாட்டுதலையோ எங்களுக்கு வழங்கி, இப்பொழுது நாங்கள் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 15-20 இடைப்பட்ட சீமந்து பக்கெட்டுகள் தேவையாக இருக்கிறது. 3வது நாள் இன்று வேலை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதுவரையும் 68 சீமந்து பேக் ஹார்ட்வேர் உரிமையாளர்கள் மூலமும் ஏனியவர்கள் மூலமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு 15-20 சீமந்து பேக் தேவையாக இருப்பதால் ஹார்ட்வேர் உரிமையாளர்கள் ஏனைய முதலாளிமார்கள் தனவந்தர்கள் முடிந்தவரை எங்களிடம் நேரடியாக அந்த சீமந்தை ஒப்படைக்கலாம், அல்லது நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சொன்னால் நாங்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த சீமந்து பக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். வெளிநாடுகளில் வெளியூரில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அந்த சீமந்து பக்கெட்டுகளுக்கான பணத்தை ரஹ்மானியா ஜும்மா பள்ளிவாசல் வங்கி கணக்கில் அந்த பணத்தை நீங்கள் வைப்பிலிட்டு ரிசிட்டை அனுப்பினால் நாங்கள் அந்த பணத்தை பெற்று இங்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம் என்று கூறிக்கொள்வதோடு, இது ஒரு சமூக பணி, இது ஒரு மகத்தான பணி. இந்த பணி செய்யப்படுகிறது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏலவல் படிக்கின்ற 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற இளைஞர்களை வைத்து கொண்டு நாங்கள் அவரது கல்விக்கு எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்பட்டு விடாமல் பாடசாலைக்கு செல்கின்ற வேளையில் பாடசாலைக்கு செல்கிறார்கள், டியூஷனுக்கு செல்கின்ற வேளையில் டியூஷனுக்கு செல்கிறார்கள், தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறார்கள், மதுபாவனை போதைப்பொருள் அவர்கள் அதில் ஈடுபட்டு விடாமல் தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், வேறு தவறான கேளிக்கைகளில் ஈடுபட்டு விடாமல் அவர்கள் ஒரு சமூக பணிக்காக இறை பணிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அல்லாஹ்வுக்காக உங்களால் முடிந்த அளவு பணத்தொகையை கொடுத்து இந்த சுற்றுமதில் மையவாடிக்கான சுற்றுமதிலை அமைத்து முடிப்பதற்கு உங்களால் முடிந்த பண உதவிகள் பொருள் உதவிகள் ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்வுக்காக மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். உங்களால் முடியாவிட்டாலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் இந்த பணிக்கு தங்களை உதவி செய்வதற்காக ஏற்படுத்தி தருமாறும் அல்லாஹ்வுக்காக உங்களை வினயமாக வேண்டி, இது ஒரு சமூக கடமை, இது ஒரு தார்மீக கடமை, இது ஒரு ஃபர்லு கிஃபாயா, இது ஒரு கூட்டத்தினர் கண்டிப்பாக செய்துவிட வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். எனவே நாங்கள் மிகவும் வினயமாக உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஜசாக்குமுல்லாஹ் ஹைர், எதிர்காலத்திலே இந்த மையவாடிக்கான சுற்றுமதிலை மிக விரைவாக, ஏனென்றால் வருகின்ற காலம் மழை காலம், வெள்ளம் வருகின்ற காலம், அதற்கு முதல் நாங்கள் இந்த மையவாடிக்கான சுற்றுமதிலை அமைத்து முடிக்க வேண்டும் என்று வினயமாக வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விசேடமாக இதை வெளியுலகுக்கு கொண்டு செல்வதற்காக உங்களது ஊடக வலையமைப்பு ஒத்துவிலுக்கு வருகை தந்து நேரடியாக எங்களோடு இணைந்து இந்த பணியில் ஈடுபடுவதற்காக உங்களுக்கும் ஜசாக்குமுல்லாஹ். இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற எங்களுடைய பணிப்பாளர் அல்லது தலைவர் சௌரவ் சியாத் அவர்கள், அவர் ஊடகவியலாளர்களாக நாங்கள் இருக்கின்ற நாங்கள் அவர் இந்த பணியை முன்னெடுத்துச் செல்கின்றார். நாம் அவரோடு இணைந்து நாங்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த பணிக்காக இந்த காவல் பணியிலே எங்களுடைய மாமா உறவினர் மீரா லபை மாமா அவர்கள்,
இந்த பொருட்களுக்கெல்லாம் பொறுப்பாகவும் இதை பாதுகாக்கின்ற பணியையும் எடுத்து இரவு பகலாக எங்களோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போன்று இங்கே இருக்கின்றவர் கட்டுமான பொத்துவில் கட்டுமான பணியாளர் சங்கத்தின் தலைவர் சௌர் ஹுசைன் அவர்கள். அந்த பொத்துவில் கட்டுமான பணியாளர் சங்கத்தின் ஒரு பிரதம ஆலோசகராக நான் மிக நீண்ட காலமாக, சங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து நீண்ட காலமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு நாள் இலவசமாக அந்த வேலையை எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த வேலை முடியும் வரை தாங்கள் அர்ப்பணிப்புடன் எங்களுக்கு செயற்பட்டு இதை முடித்து தருவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் கூறிக்கொண்டு, இந்த மையவாடிக்காக யார் யார் இந்த நிலத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணியிலே தங்களை அர்ப்பணித்தார்களோ அவர்களதையும் எங்களுடையதும் உங்களுடையதும் எல்லா மக்களுடையதும் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து எங்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாகவும் கபர்களை வெளிச்சமானதாகவும் கபர்களை விசாலமானதாகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த நிரந்தரமான சதக்கத்துள் ஜாரியாகின்ற பணிக்காக அல்லாஹ் எங்களுக்கு சுவனத்தை வழங்க வேண்டும். நாங்கள் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் நாம் எல்லோரும் சந்திக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். நல்ல முறையிலே பொத்துவில் இங்கே இருக்கக்கூடிய அந்த மையவாடிக்கான கட்டுமான மதில் பணிக்கான விளக்கத்தினை சிறப்பான முறையில் வழங்கிய கிழக்கு வான ஊடக வலையமைப்பினுடைய செயலாளர் அவர்களுக்கும், அதனுடைய முன்னெடுப்போடு சிறந்த முறையில் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதற்காக பாடுபட்டிருக்கக்கூடிய கிழக்கு வானவர்களுடைய தலைவர் அவர்களுக்கும், அதனுடைய கட்டுமான பணிக்குரிய தலைவர் அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, மிக முக்கியமான ஒரு சமூக பொறுப்பு அது. இந்த பொறுப்பை பற்றி நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நேரடியாக வருகைலேருந்து அதை உங்கள் மத்தியில் உங்கள் பார்வைக்கு கொண்டு தந்திருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள், உங்களால் உதவ முடிந்தால் ஜும்மா பள்ளிவாசலினுடைய கணக்கு இலக்கத்தினை நாங்கள் கொமெண்டிலே தருகின்றோம். அந்த கணக்கு இலக்கங்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை, சிறியதோ பெரியதோ, இந்த நல்ல முயற்சிக்கு நல்ல விடயத்துக்கு இந்த சமூகத்தினுடைய கூட்டு பொறுப்பிற்கு உங்களால் முடிந்த உதவியை நல்ல முறையிலே வழங்குங்கள். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் வழங்கியதோடு விட்டு விடாமல் நீங்கள் வைப்பிலிட்ட அந்த பணத்தொகையினை, அதனுடைய ரிசீட்டை நீங்கள் ஃபோட்டோ கொடுத்து இங்கே தலைவர் அவர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தினை உங்களுக்கு வழங்குகின்றோம். அதற்கு நீங்கள் அனுப்புங்கள். அப்படி அனுப்புகின்ற போதுதான் பள்ளிவாசலே இது இந்த கட்டுமான பணிக்காக வந்த நிதிதான் என்று சொல்லி அதை காட்டி பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பள்ளிவாசலுக்கு பல்வேறு நிதிகள் வரக்கூடும், அதில் இந்த பணிக்காக வந்த நிதி இது என்று சொல்லி காட்டி எடுப்பதற்காகத்தான் அந்த முறையை உங்களுக்காக சொல்கின்றோம். எனவே முடிந்தவரை இது ஒரு நன்மைக்கான ஒரு அழைப்பு. இந்த நன்மையில் முடிந்த அளவுக்கு நாம் எல்லோரும் இணைந்து கொள்வோம். உங்களுக்காக, உங்கள் பார்வைக்காக இந்த வியூகம் ஊடகத்தினூடாக, இந்த நேரலை ஊடாக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இதை உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள். உங்களிடம் இல்லாவிட்டாலும் இந்த வெற்றியின் பங்காளிகளாக நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இதை நேரடியாக தரமோ, அது மாதிரி உதவக்கூடிய நண்பர்கள் உங்கள் நட்பு பட்டியலில் இருப்பார்கள். அவர்கள் பார்க்கும் வகையில் அதிகம் அதிகம் இந்த நிகழ்ச்சியை முடிந்த வரைக்கும் பகிருங்கள், காண செய்யுங்கள். இது ஒரு சமூகத்துக்கான பொறுப்பு, ஒரு சமூக பாரிய பொறுப்பு. அதோடு இங்கே இருக்கிற கட்டுமான பணியினுடைய தலைவர் அவரும் ஒரு சில வார்த்தைகளை எங்களிடம் எங்களுடைய பார்வையாளர்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரஹ்மான் அளவற்ற அவ்வாறனும் நிகழற்ற அன்பனும் ஆகிய அவ்வாறின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். இந்த ஆத்திமுனை மையவாடியை நாங்கள் 3 நாட்களாக இந்த வேலைகளை செய்து வருகின்றோம். எமது சங்கத்தின் 200க்கும் மேற்பட்ட அங்கத்தில் இருக்கின்றார்கள் இந்த பொத்திவிலே. அவர்களை நாங்கள் பொத்திவில் பள்ளிவாசலில் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் கடிதம் கொடுத்து லான்ச் பண்ணினோம். அதிலே எங்களிடத்திலே வந்து சேர்ந்தவர்கள் 15 நபர்கள், மீதிப்பட்டவர்கள் வரவில்லை. இன்ஷா அல்லாஹ் அவர்களும் வருவார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது சகோதரர்கள், அங்கத்தவர்கள் அனைவரும் எங்கள் வேலை திட்டங்களை வந்து இதை செய்து கொடுப்பதற்கு உங்கள் உள்ளத்திலே அல்லாஹு தாலா உறுதிப்படுத்த வேண்டும். இந்த கிராமம் பின்தாங்கிய கிராமம் உண்டு. இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் இந்த கட்டுமான பணி சங்கம் ஊடாக உண்மையிலே எங்களது மலிக்சர் அவர்கள் என்னிடத்திலே கொலமுறை செல்வார்கள். சமூக சேவையை கூடுதலாக செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்து வருகின்றோம். அதோடு இந்த கிழக்குவான் ஊடகம் உண்மையிலே ஒரு இளைஞர்கள் துடிப்பானவர்கள் இரவு பகலாக கஷ்டப்படுகின்றார்கள். இந்த மையவாடியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக செய்வதற்கு முன்வந்திருக்கின்றோம். வெளிநாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள், முதியோர்கள், வசதி வாய்ப்பு பெற்றவர்கள், நல்ல உள்ளங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மையவாடிக்கு உதவி செய்து இந்த கட்டிடத்தை கட்டி கொடுப்பதற்கு எல்லோரிடத்தை கேட்டுக்கொள்கின்றோம். எமது பொத்தியில் இருக்கின்ற பெரியார்கள், சிறியார்கள் எல்லோரும் சேர்ந்து எமது ஊரில் இருக்கின்ற ஜனாசா அடக்கம் செய்யப்படும் இடத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை கட்டி எழுப்ப வேண்டும். பணம் அல்லாஹ் தருவது, உதவி நாங்கள் செய்ய வேண்டும். எப்போதும் நாங்கள் மரணித்து விடுவோம், மைதானத்துக்கு செல்லுவோம்,
அதன் காரணத்தால் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது, இந்த மையமாடியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக்க நன்றி. அவர் சமூக பொறுப்பு வாய்ந்த இந்த திட்டத்தில் எங்கள் கட்டுமான சங்கத்தினுடைய தலைவர் வந்து அந்த வேலை திட்டத்தில் ஒரு நாள் வந்து அவர் இலவசமாக அவருடைய வேலையாட்களோடு சேர்ந்து இலவசமாக தந்திருந்தார். அவருடைய பங்களிப்பையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஏனைய நாட்களில் செய்கின்ற வேலையையும் மிக குறைந்த செலவிலேயே வருமானத்திலேயே எடுத்துக்கொண்டு தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்படி முடிந்த அளவுக்கு இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சமூகத்துக்கான பொறுப்பு உண்டு. ஏற்கனவே சொன்னது போன்று நேரடி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் அதிகம் பகிருங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு உள்நாடுகளிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி இதற்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஏராளமான அன்பு சொந்தங்கள் இருப்பாங்க. இந்த களத்துக்கு வந்து நேரடியாக இங்கே என்ன நடக்குதுங்கிறது நாங்கள் நேரடியாக உங்களுக்கு கண் பார்வைக்கு தந்திருக்கின்றோம். வீகம் உள்நாட்டு மக்களின் குரல் விசேட நேரடியிலே இங்கே தேவைப்படுகின்ற இந்த தேவைப்பாட்டுக்கு உதவி செய்யக்கூடியது இங்கே இருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மையவாடி கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது இதை பாதுகாத்து கொண்டு பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நீராலம்பை மாமா அவர்களிடம் நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவது கேட்டுக்கொண்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனால் இந்த ஆத்திமுனை கிராமம் என்று சொல்லி இந்த உண்மைக்குண்மையாக வேலை செய்து கொண்டு அல்லாஹ்க்கு அடிபணிந்து பயந்து செய்யக்கூடிய பிள்ளைகள் இன்னும் சொல்லப்பட்ட ஆத்திமுனை என்ற கிராமத்தினுடைய பேர் ஆத்திமுனை. ஆனால் இங்கே குடியிருக்கப்பட்ட மனிதர்கள் அனைத்து பேரும் முற்று முழுதாக சுலாமியால் தாக்கப்பட்ட இடத்துகளிலிருந்து வந்து இங்கே குடியேறப்பட்டவர்கள். அதால் அனைத்து பேரும் வறுமையாகத்தான் இருந்தார்கள். இன்று இந்த இடத்துகளை சிலர் வாங்கியும் சில பல முதலாளிமார்களும் இங்கே வந்திருக்கிறதிலிருந்து இந்த ஆத்திமுனை இன்றைக்கு ஒரு சிறந்த கிராமமாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த சிறந்த கிராமத்திலே இப்படியான ஊடுருவங்கள் வந்து இன்றைக்கு உண்மையை வெளிப்படுத்துறதுக்காக இங்கே சமூகம் கொடுத்த போது இதுக்கு பிறகு முதல் நடந்த தவறுகள் நடக்க முடியாமல் இந்த இளைஞர் குழு அனைத்துக்கும் தலை கொடுக்குமன்றத்தை நினைச்சி நான் உறுதியாக அவங்களோட நின்று இந்த மையமாடிக்குரிய வேலையை என் சதுர பிரகாசமோ அல்லது உடல் பிரகாசமோ இதில் வார குறைபாட்டுகளையும் செய்கிறதுக்கு முன்வந்து நிற்கிறதோடு இந்த இளைஞர் குழுவும் இதை இந்த மணி பிஎச்என்று சொல்லப்படிய அரசு உத்தியோகத்தரும் இதுக்கு படுகிற சிராமத்தை பற்றி இன்னும் கவலையோடு வீக்கடை சாப்பாடோ உணவோ நித்திரையோ நிமையோ இல்லாமல் இதை மட்டும் முடிக்கத்தான் வேணுமென்ற உறுதியாக இறங்கினத்தோடு இவங்களோட உண்மையும் நான் கண்ட போதிலையும் இவங்களுடைய நின்று இதை முடிச்செடுக்கிறதுக்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நானும் மகத்தாகிவிட்டா இந்த மையமாடிக்குள்ளே அடக்க வேணுமென்றத்தையும் பற்றி நான் இந்த இளைஞர் குழுவுக்கு அருக இண்டையிலிருந்து இது நான் தந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஆறார்கள் என்னென்ன முறையில் எப்படி உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சு இந்த மையவாடியை எங்களுக்கு உறுதியாக்கி தருமாறு நான் உங்களோட காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு முதல் இந்த மையவாடியை செஞ்சு தருவோம் என்று சொல்லி இந்த மையத்துகள் அடக்கிறதுக்கு முதல் இதை வந்து பார்த்து மையத்தை அடக்கக்குள்ளே இருந்து சில உத்தியோகத்தர்களும் சில ஆக்களும் மிக்கும் மட்டும்தான் சொன்னாங்களே தவிர இந்த இளைஞர் குறிப்பு மாதிரி இதுக்கு முன் பாங்கி உயிரை கொடுத்து தோலை கொடுத்து அவங்கள் உறுதி நின்று செய்ததை நான் இன்னைவரைத்தான் நான் கண்டிருக்கிறேன். இந்த சியாத் என்பவரை அதோடு இந்த அரசிய உத்தியோகாரர் இந்த மலிக் சார் என்னப்பட்டவர்கள் அவரும் அதுக்கு கூடையே நிற்கிறார். இந்த இளைஞர் குழுப்புகள் சிறிய புள்ளியாக இருந்தாலும் இப்படியான முஸ்லிம் மனத்துக்குரிய வேலையை செய்தார்களே, இது மிகப்பெரிய சிறந்ததாக நான் கவனத்துக்கு எடுத்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு நான் மிகவும் ரெடியாக இருக்கிறேன் என்று நான் கூறி விடைபெறுகிறேன். பசலாம் நன்றி. அவர் தான் இந்த மையவாடியினுடைய பார்வையாளராகவும் பாதுகாவலராகவும் இருக்கக்கூடியவர். அவருடைய அந்த மன உல குமுறல அப்படி அவருடைய பேச்சில் வழங்கியிருந்தார். அவருக்கு நாங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த அளவில் நாங்கள் இந்த நேரடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர்றோம். முடிந்த வரைக்கும் நீங்கள்
இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்கள் அதிகம் அதிகம் உதவுங்கள். உதவ முடியாவிட்டாலும் இந்த காணொலியை அதிகம் பகிருங்கள். பள்ளிவாசலினுடைய கணக்கிழக்கத்தினை நாங்கள் உங்களுக்காக வழங்குகின்றோம். அதோட கணக்கிழக்கத்திற்கு வாய்ப்பில் எடுக்கின்ற பணத்தொகையை அதனுடைய ரிசீட்டை எடுத்து எங்களுடைய கிழக்கு வான் அமைப்பினுடைய தலைவர் ஷியாத் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தினை உங்களுக்கு தருகின்றோம். அதற்கு வாட்ஸ்அப்பும் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாம்.